தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ராக்கெட் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து இருதயம், நுரையீரலும், லங்ஸ் அண்ட் ஹார்ட் தான் முக்கியமாக. இதில் என்னென்னா வெளிநாட்டு பேஷண்ட்ஸுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் டான்செட்னு ஒன்று இருக்குது, டிரான்செட்னு ஒன்று இருக்குது, சென்னையில் இருக்கு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ரெண்டு பேர், ஸ்ரீகுமார் இன்னொரு லேடி ஒருத்தவங்க, இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு ஏஜென்ட் மாதிரி. இவங்க என்ஜிஓ அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயும் செல்ஃபோனில் தான் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆர்கன் ஹார்ட் இருக்குன்னா இந்தியன் நம்பூர் பேஷண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி காய்ச்சல் ஆகிடுச்சு, இன்றைக்கி சளி பிடிச்சிடுச்சு, அதனால் டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த டாக்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், பண்ண டாக்டர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், இந்த டாக்டர் ஃபோன் எடுக்கலை, இந்த ஆர்கனை நான் இன்னொரு நாலு மணி நேரத்தில் பொருத்தணும், அதெல்லாம் நாலு பேர்கிட்ட கேட்டுட்டோம், நாலு பேரும் எலிஜிபிள் இல்லை, அதான் இப்போ ஃபாரின் பேஷண்ட் தான் இருக்கிறாங்க, அதனால் இந்த ஆர்கன் வந்து வேஸ்ட் ஆகிடும், இவங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் டெக்னிக். அதனால் இந்த வெளிநாட்டு பேஷண்ட்டுக்கு 12 கோடி ரூபாய் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து நூற்று கணக்கான டிரான்ஸ்பிளான் நடந்துருக்கு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடந்துட்டு, இது எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்வால்வ். இதில் அமைச்சர் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் குட்காலேருந்து எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர் எல்லாத்துக்கும். இதில் விசாரித்து பார்த்தா ஒரு ஃபாரின் பேஷண்ட்டுக்கு 12 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு உறுப்புக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஃபாரின் பேஷண்ட் அங்கேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க, ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க, அதுக்கு கூட இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு பிரெயின் டெட் பேஷண்ட் எங்கேயாவது இருந்தாங்கன்னா முதல்ல தகவல் போகிறது இவங்களுக்கு தான் போகுது, வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. இவங்களுக்கு போகுது, இவங்களுக்கு முன்கூட்டியே அங்கே ஆம்புலன்ஸ் எங்கே போதும் அங்கே அனுப்புகிறாங்க. சேலத்தில் நடந்த சம்பவம் நடந்ததில்ல, அங்கே பினராயி விஜயன் அவர் முதலமைச்சர் வந்து விசாரணை பண்ண சொன்னார், அது இதுதான் பிரச்சனை. சென்னையில் ரெண்டு மருத்துவமனைகள், முக்கியமான மருத்துவமனைகள் இருக்குது, ரெண்டு மருத்துவமனைகள், அதுதான் இதில் அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ராக்கெட். இதில் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாத்துக்கும் இன்வால்மெண்ட் இதில் இருக்குது. இது நான் இன்னும் தகவல் சேகரிச்சுட்டு இருக்கேன். இது தகவல் வந்தோடனே என் பேர்லேயும் நான் வந்து கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன் நான். ஆனால் இது வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும், ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் மல்டி கண்ட்ரி, வெளிநாட்டு பேஷண்ட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரெண்டுமே இதில் இன்வால்வ் பண்ணணும். இந்த எஸ்பிகே நிறுவனம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய சம்பந்தியுடைய பார்ட்னர், அவங்களுக்கு தான் இப்போ பெரும்பான்மையான டெண்டர்கள் கடந்த 7 ஆண்டுகாலமாக போயிட்டு இருக்கு. இன்னொன்று, அந்த எஸ்பிகே நிறுவனம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் பார்ட்னர் அவர் சொந்தக்காரங்க. ரெண்டு கட்சியும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, இதில் ஒரு கட்சி மட்டும் கிடையாது. இல்லை, இப்படி இதில் மிகப்பெரிய விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரணை நடத்தணும். எப்படி இவர் சொந்தக்காரர், இவர் அமைச்சராக இருந்த நேரத்திலையும் சரி, இப்போ முதலமைச்சராக இருந்த நேரத்திலையும் சரி, இவருடைய சொந்தக்காரங்களுக்கு எப்படி ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பார். இது இஸ் அகேன்ஸ்ட் லா, சட்டத்துக்கு எதிரானது. இது பல முறையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக கவர்னர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். டிசம்பர் 9, 2017 ஆளுநரை பார்த்து இதெல்லாம் பேரெல்லாம் குறித்து இவ்வளோ கான்ட்ராக்ட் பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் தாரில் இவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறையில், இப்படி எல்லாமே விவரமாக புள்ளி விவரங்களோடு கொடுத்துருக்குறோம். ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா இது போன்ற ஊழல்கள்லாம் இன்னும் வெளி வந்திருக்கும். என்ன காரணத்துக்காக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாருன்னு தெரியல. அதனால் இதில் எவ்வளோ காலமாக இவங்களுக்கு டெண்டர், எல்லாமே வேறு யாரும் குவாலிஃபை ஆக முடியாது, இவங்க தான் டெண்டர், இவங்களுக்கு தான் மொத்தத்தில். முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, 10 வேலையா மொத்தமாக 5 கோடி இவங்களுக்கு தான் பேக்கேஜ். ஆனால் சின்ன சின்ன ஒப்பந்ததாரர்கள்லாம் அவங்களுக்குலாம் எல்லாமே பாவம் பொடிஞ்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியவங்க இவங்க சொந்தக்காரங்க, இவங்க பிள்ளையுடைய சம்மதம் அப்படிலாம் எல்லாமே அவங்க தான் நடந்துட்டு இருக்குன்னா மிகப்பெரிய. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும் முதல்ல.